ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த கலெக்டிவான ஃபிஷஸோட நேம்ஸ் சொல்ல போகிறேன், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்ல போகிறேன். நான் சின்ன நீலங்கரை பீச்சிலேருந்து பேசுகிறேன். இங்கே நிறையா மீன் கலெக்ட் பண்ணி வந்திருக்காங்க, நிறையா வகை இருக்குது இதுலையே. எப்பயுமே இந்த மாதிரி கிடைக்காது, இன்றைக்கி என்னமோ கிடச்சிருக்கு. இப்போ என் கையில் இருக்க மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து தும்பிலி மீன். இதோட இங்கிலீஷ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிசர்ட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து கடலில் வந்து அடிப்பகுதியிலலாம் எப்பயுமே இருக்கும். இது ஒரு பிரெடேட்டரி ஃபிஷ்ஷு. இதோட சின்ன மீன்களை அடித்து சாப்பிடுவோம். இது பல்லு பாருங்கள், நிறையா பல் இருக்கும், சின்ன சின்ன சின்னதாக. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் இது வந்து தும்பிலி ஃபிஷ்ஷாக இல்லையான்னு. இப்போ என் கையில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது மோஸ்ட்லி சின்னதாக தான் இருக்கும், சின்ன சைஸ்லேயும் இருக்கும், எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். இது இது வரைக்கும் நான் இதை டேஸ்ட் பண்ணது கிடையாது. அது சாப்பிட்ருக்கீங்கன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மீன். இங்கே டார்சல் ஃபின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. வலுக்குது கையிலேருந்து இந்த மீன், பிடிக்க முடியல, அதுக்கு தான் வச்சுட்டேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறை. இது முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன், அதே கேரக்டரிஸ்டாக இருக்கும். இந்த வால்கிட்ட பாருங்கள், ஒரு மாதிரி ஸ்கெலிட்டல் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், ஓடு மாதிரி. அப்புறம் மஞ்சள் கலர் வால், தேங்காய் பாறை தான். இதோட இங்கிலீஷ் நேம் வந்து எல்லோ ஃபின் ட்ரவலி. இங்கே டார்சல் ஃபின் இங்கே இருக்குது. ஒழுங்காக இது பண்ண முடியல, ஒரு கையில் பிடிக்கிறனால ஒழுங்காக எடுத்து காமிக்க முடியல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னா ஃபிஷ். இது வந்து பன்னா. இந்த பன்னா எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அது வாய் பாருங்கள், வாய் எப்பயுமே திறந்து இதை வச்சுருக்கோம் பிடிச்சோன்னே, அதை வச்சு நீங்கள் சொல்லலாம். அப்புறம் பல், மூணே மூணு பல் தான் இருக்கும், அழகாக சின்னதாக குட்டியாக மூணே மூணு பல் இருக்கும், அழகாக பாருங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்கும், ஸ்கேரியாக இருந்தாலும் இதை வச்சு பண்ணான்னு சொல்லலாம். இந்த பண்ணா இங்கிலீஷ் நேம் பார்த்தீங்கன்னாலும் பண்ணா தான் சொல்லுவாங்க, இது காப்புலர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பாடி ஷேப்பு, இந்த வாய்ப்பகுதி, இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பண்ணா ஃபிஷ்ஷாக இல்லையான்னு. இந்த மீனும் நான் டேஸ்ட் பண்ணதில்லை, வெறும் கருவாடு தான் சாப்பிட்ருக்கேன். கருவாடு நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபிஷ்ஷு நீங்கள் ஆசை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு. இந்த மீனை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வாயினா திறந்துக்கிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபிஷ் வந்து நகரை. ஓகே, இது நகர ஃபிஷ். நகர ஃபிஷ் முன்னாடியே போட்டிருப்பேன், இது ஒரு வகை நகரை. நகர ஃபிஷ் வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த கோடு வந்து இருக்கும், பாடியில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இருக்கும். நிறைய வகை நகரை கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டில், இது வந்து ஒரு வகை நகரை. முன்னாடியே நான் வேறு வகை நகரை போட்டிருப்பேன், அது ரெட் கலரில் இருக்கும், இது ரெட்டிஷாக இல்லை, இது வந்து வேறு ஒரு வகை நகரை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து இது பேர் பொருவான்னு சொன்னாங்க. இதே நான் ட்ரை பண்ணதில்லை, டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஆனால் இந்த மீன் பேர் வந்து பொருவா. இதில் இங்கிலீஷ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலபார் ஆங்ஷோவின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த நெத்திலி மீன் இருக்குல்ல, அதிலே வேறு வகை ஃபிஷ். நெத்திலி கிடையாது, அது வந்து ஒரு பயாலஜிக்கல் டைமில் வந்து நெத்திலியோட ஒரு ரிலேட்டிவான ஒரு ஃபிஷ் இது. இந்த மீனும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. நான் மோஸ்ட்லி வந்து புதுசாக இந்த மீனும் ட்ரை பண்ண மாட்டேன், எது நான் சாப்பிட்ருக்கேனோ அதே தான் வாங்கி சாப்பிடுவேன். அதனால் நீங்கள் எதாச்சும் டேஸ்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது பேர் கொத்துவா. இதுவும் வந்து பொருவாலே வேறு ஒரு வகை. அந்த பொருவா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சைஸு, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் ப்ராடாக இருக்குது பார்க்குறதுக்கு. மற்றபடி ரெண்டுமே சேம் வகை தான் சொன்னாங்க. இந்த மீன் பற்றியும் எனக்கு பெருசாக தெரியல, யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் இதையும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஃபிஷ் தான் இது, கிழங்கா ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷோட இங்கிலீஷ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேடி ஃபிஷ். இப்போ வெண்டைக்காய் எப்படி நீங்கள் லேடி ஃபிங்கர் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து லேடி ஃபிஷ். ஏன்னா வந்து அந்த வெண்டைக்காய் ஷேப்பில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு மோஸ்ட்லி. இங்கே கேஷ் பண்ணதால கொஞ்சம் லைட்டாக அந்த திரும்பிகிட்டு இருக்குது, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது வாய் பாருங்கள், கூர்ப்பாக இருக்கும் வாய் பார்க்குறதுக்கு, அப்படியே ஒரு கோன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக. இதுதான் இன்றைக்கி கேஷ் பண்ண சம்பவத்து ஃபிஷ்ஷஸ். நீங்கள் மீன் வாங்கணும்னு ஆசை இருந்தால் டேரெக்டாக இந்த சின்ன நீலங்கரைக்கு வந்துடலாம் ஏர்லி மார்னிங்கில். ஏர்லி மார்னிங் ஒரு 7 to 9 மோஸ்ட்லி இங்கே வந்து நண்டு வச்சுருக்காங்க நிறையா, இல்லாட்டி சின்ன சின்ன துண்டு மீனுங்க இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். தேங்க்யூ.